அறிவழகா, உனக்கு அறிவு இருக்கு. ஆமா, ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவனமா பாக்கணும். பாக்கலாம் சார். இப்படி வெச்சுக்கணும். 1 2 3 4. ஓகே டீச்சர், இதே மாதிரி பண்ணட்டுமா? ஐயோ, இப்படி இல்ல. வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கைய எப்படி ஸ்டிஃப்பா வெச்சுக்கணும். சரி டீச்சர். வெச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3. ஐயோ டீச்சர், உங்களை மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புல இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் பாஸ் ஆகி வெளியே ஓடி இருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன். ஆமா, கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன். எனக்கு அது போதும் டீச்சர். போலாமே. போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி எங்கட ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதோ? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டான். அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சு வச்சிருந்தேன். கிழிச்ச, உனக்கு சுவத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாத முண்டோ, இதயத்துல என்னத்த வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டணும். படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார், வணக்கம் சார. எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் எதிரில வர. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே? நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார். இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியுதுல, அவரை எழுந்து கேட்கணும். ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அறிவு அறிவு, நம்ம ஹெட்மாஸ்டர் ஏண்டா நடந்தே போறாரு, நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல. நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல சார். அங்க உட்காந்தா? இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப படல கால வைங்க சார். இந்த காலை மேல வச்சிடணும். வச்சிருங்களா? இனிய வண்டி நவர மாட்டேங்குது சார். கையேறு சார். என் உசுர போட்டு வாங்குறீங்க. கையை மேல வைங்க சார், மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது. உன்னை கேட்காம எதையுமே தொட மாட்டேன். கரெக்ட். ஓடுங்க. கால 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 மேல வைங்க, கால மேல வைங்க. வச்சிருக்கீங்களா?
அட்டகாசத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிடும் போல இருக்குது. ஆமா அரிசி சார், அரிசி ஐயா இருக்கு அரிசி சார், சத்தியம் அரிசி தான் பாருங்க. ஆமா அரிசி. ஆமா எதுக்காக பைக்குள்ள தண்ணியை ஊத்தினேன்? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தண்ணம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்குன்னு சத்தம் கேக்குதா? தண்ணி ஊத்தி ஊற வச்சு தண்ணம்னா கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்கு. சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி குமிட்டி மேல உட்காந்துக்க, அரிசி வெந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. அப்ப மத்ததெல்லாம் வந்து போகாதா? வணக்கம் போடணும், அப்புறம் உட்காரணும், யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். முண்டா, இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன், இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும். வணக்கம் சார். வணக்கம் சார். இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர் சார். எதிரில் உட்கார்ந்திருக்கிறானே ஒரு கருப்ப, அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நான் தான் சார். நீ தானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4-5 கூட இருப்பேன் சார். சரி சார். நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். உண்மையிலே நீ அறிவுக்கு அழகந்தான். டேய் அறிவழகா நிறுத்துறா. என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க? மேல உசிரியை வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க, நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கே தவிட்டு இருக்க? டீச்சர் டீச்சர் உங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களா டீச்சர்? உங்களுக்கு யார் சொன்னது அறிவு? தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர். அது கேன்சர் இல்ல, ட்ரான்ஸ்ஃபர். ட்ரான்ஸ்ஃபர்னா? ட்ரான்ஸ்ஃபர்னா ஊரை விட்டு ஊர் போறது. ஐயோ, இது அதை விட ரொம்ப குடியதாச்சு டீச்சர். நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துடுவேன் டீச்சர். என் மனசை விட்டு சொல்றேன் டீச்சர், இங்க மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டையை உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களே டீச்சர், இது உங்களுக்கே நியாயமா? உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு, நீ வீணா மனச போட்டு குழம்பிக்காத அறிவு. மனசுக்கு மசால் வரையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசை தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல என்ன?
பாத்திரா பந்த கட்டி மேல போட்டாத. என்ன அற்புதமான கேட்ச்! என் பந்தை பிடித்த மஞ்ச வர்ண கிளியே அசையாமல் அங்கே எனில் அருகில் வருகிறேன். கட்டி நசுங்கிருச்ச. எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்த அருமையா கேட்ச் பண்ணீங்க. நீங்களும் நல்லவே பேட் பண்ணீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நோ மிச். அம்மா நீங்க? நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன். அப்படினா? அப்படினா விளையாட்டு டீச்சர்னு அர்த்தம். சத்தண்டா சாமி. நீங்க? நானும் அதே ஸ்கூல்ல. போதும் டீச்சர், நீங்க நினைக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த பந்தை மட்டும் கேட்ச் பண்ணல, என் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க. டீச்சர், டீச்சர் என் பந்து. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். என்ன எடுத்து பின்புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது. பச்சரிசி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானின் மனமாடு பட்டமிட்டு நீ யாடு பள்ளி மனம் போறாய். இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா மீட்டு பாடிக்கிட்டு வரான் கெட்ட மூதேவி. இது நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான் பரதேசி பையன். நாங்க ஏற வரல, உன்னை இறக்க வந்திருக்கிறோம். இறங்குறா மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஏண்டா கிளாஸுக்கு வரல சார்? விஷயம் தெரியாதா? நேத்து கிரிக்கெட் மேட்ச் சார். நம்ம துளசி பட்டிக்கு சிலந்தி பட்டிக்கும் கடுமையான போட்டி. நம்ம துளசி பட்டிட்ட சிலந்தி பட்டி அவுட். ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இவர் ஆட போயிட்டாரு சார். என்ன பத்தி ஆயிரம் கட்ட வார்த்தை பேசுங்க. உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சிடுறேன். ஆனா கிரிக்கெட்டை பத்தி கேவலமா பேசுனீங்க, நானே உங்க மேல வந்து பேச வேண்டியிருக்கோம். ஜாக்கிரதா. என்னடா காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை கேட்க எவனாலும் இயலாது. வாயா, நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆமா சீக்கிரம், நீங்களாவது உருப்புற வழியை பாருங்க. போடா எடியா வழியா.